மாணவர்கள் வந்து இப்போ மதுவுக்கு எதிராக வந்து பெரிய ஒரு மாநாடு பண்ணப்படுறாங்க, எல்லாத்துக்கும் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க, பாஜகவுக்கு வந்து அழைப்புதல் தந்தாலும் வச்சுக்கணும். இது பாஜக என்ன சொல்றேன், குடிக்காதவங்க இருக்கிற கட்சியை கூப்பிட வேண்டாம் நினைச்சிருக்கலாம். அதனால ஓகே, ஏன்னா ஐம டீ தொடர்றாரு, அதனால சொல்றேன். மகாவிஷ்ணு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய விஷயம் போயிட்டு, இப்போ அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி நிலைப்பாட்டில் வச்சுட்டு இப்போ அவர் வந்து பல்வேறு இடங்களில் நீதிமன்றத்திலையும் விசாரணைகளும் மேற்கொள்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க, அவர் பண்ண தவறு என்னன்னு நீங்கள் அதை தவறாக இருக்கீங்க? இசையே அவர் ஒன்றும் தப்பே பண்ணலை. இப்போ ஒருத்தர் கருத்து சொல்கிறார், பொது வெளியில் யாராவது ஒருத்தரை பார்த்து அவர் வந்து டிசேபிள்டு பர்சன்னா அவரை பார்த்து ஏதாவது பேசியிருந்தா நானே முதல் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்பேன். அந்த மாதிரி பண்ணலை அவர் வந்து இம்மை மறுமை. அதில் வந்து நீங்கள் பார்த்தா கலி பூங்கொண்டனார் என்ன சொல்கிறாரு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, என்ன நாம் போன ஜென்மத்தில் செய்த நல்லது செய்தால் நல்லது பெறுவார்கள், கெட்டது செய்தவர்கள் கெட்டது பெறுவார்கள். அதுதான் நம்மளுடைய ஹிந்து மத நம்பிக்கை, இம்மையில் மறுமையில் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், எழுமையும் ஏமாப்படைத்து ஏழு தலைமுறைக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.